உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோட்டையில் தங்க புதையல் வேட்டைக்கான பணிகள் மூன்றாவது நாளாக ஞாயிறன்றும் தொடர்ந்தது உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னவோ மாவட்டம் தாண்டியா கேரா கிராமத்தில் உள்ள பழங்கால கோட்டைக்கு அடியில் ஆயிரம் டன் தங்கப்புதையில் இருப்பதாக துறவி சோபன் சர்க்கார் கூறியதைத் தொடர்ந்து தொல்லியல் துறை அதிகாரிகள் கடந்த வெள்ளியன்று அகழாய்வு பணிகளை துவங்கினர் துறவி கூறியதை வேதவாக்காக நம்பி தோண்டும் பணியை மத்திய அரசு துவங்கி இருப்பது மூட நம்பிக்கையை தான் வளர்க்கும் என்று மத்திய விவசாயத்துறை அமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான சரத்பவார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் முட்டாள்தனமான இந்த பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பாரதிய ஜனதா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் தாண்டியா கேரா கிராமத்தில் அமைந்துள்ள ராஜாராம் பக்சிங்கின் பாழடைந்த கோட்டையில் ஞாயிறன்று மூன்றாவது நாளாக தொல்பொருள் ஆராய்ச்சித் துறையினர் அகழாய்வு பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் ஆனால் இதுவரையில் எந்த புதையலும் பாடில்லை ஒருவேளை கோட்டைக்கு அடியில் தங்க புதையல் இருந்தாலும் அதை தோண்டி எடுப்பதற்கு இன்னும் சில வாரங்கள் பிடிக்கும் என்று தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நூற்றாண்டில் உன்னவோ மாவட்டத்தை ஆண்ட ராஜாராம் பக்சிங் தன் கனவில் வந்து தங்கத்தை புதைத்து வைத்திருப்பதாக கூறியதாக சாமியா சோப் சர்க்கார் கூறியதால் ஒட்டுமொத்த நாடும் புதையலை பற்றி இப்போது பேச இருக்கிறது